இந்திய விமான நிறுவனமான ஏர் இந்தியா அமெரிக்கா செல்லும் பல விமானங்களை ரத்து செய்வதாக தெரிவித்துள்ளது. புதன்கிழமையன்று டெல்லி JFK டெல்லி மற்றும் மும்பை EWR மும்பை விமானங்களை இயக்க முடியாது என்று விமான நிறுவனம் தனது அதிகாரப்பூர்வ ட்விட்டர் கணக்கில் பதிவிட்டதன் மூலமாக பயணிகளுக்கு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் 5G தகவல் தொடர்புகளை பயன்படுத்துவதே விமான சேவை ரத்து செய்யப்பட்டதற்கான முக்கிய காரணம் என கூறப்படுகிறது. 5G நெட்வொர்க் உள்ளதன் காரணமாக சில முக்கியமான விமான கருவிகள் செயலிழக்க செய்யக்கூடும் என தொழில்நுட்ப வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவில் 5G தகவல் தொடர்புகளை பயன்படுத்துவதால் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவிற்கான விமான சேவை 19 ஜனவரி 2022 முதல் குறைக்கப்பட்டது, திருத்தப்பட்ட விமானங்கள் என்று ட்வீட் செய்துள்ளார். இருப்பினும் மற்றொரு ட்வீட்டில் புதன்கிழமை AI-103 மூலம் டெல்லியிலிருந்து வாஷிங்டன் DCக்கும் விமானம் இயக்கப்படும் என்று விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது. பாதுகாப்பு கவலைகளை ஏற்படுத்தியுள்ள 5G ஒயர்லெஸ் அறிமுகத்திற்கு முன்னதாக முக்கிய சர்வதேச விமான நிறுவனங்கள் செவ்வாய்க்கிழமையன்று அமெரிக்காவிற்கான விமானங்களை மறுசீரமைக்க அல்லது ரத்து செய்ய முடிவெடுத்தன. 5G குறுக்கீடு விமானத்தின் உயர அளவீடுகளை பாதிக்கலாம் என்று ஃபெடரல் ஏவியேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் எச்சரித்துள்ளது. சில ஜெட் விமானங்கள் மோசமான வானிலையில் தரையிறங்கும் போது எவ்வளவு உயரத்தில் விமானம் பறக்கிறது என்பதை கணித்து தரையிறக்கும் தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிக்கிறது. AT&T மற்றும் வெரிசான் விமான நிலையங்களுக்கு அருகில் உள்ள சில 5G டவர்களை இயக்குவதை தாமதப்படுத்துவதாகவும் அறிவித்துள்ள போதிலும் பல விமான நிறுவனங்கள் இன்னும் விமானங்களை ரத்து செய்துள்ளன. ஒயர்லெஸ் அறிவிப்புகளை அடுத்து FAA புதிய முறையான வழிகாட்டல்களை வழங்காத வரை மேலும் ரத்து செய்ய வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக மற்றவர்களும் தெரிவித்தனர். உலகின் மிகப்பெரிய போயிங் 777 ஆபரேட்டரான துபாயின் எமிரேட்ஸ் 5G ஒயர்லெஸ் சேவைகளை தொடக்குவதாக திட்டமிட்ட தேதியான ஜனவரி 19 முதல் அமெரிக்காவில் உள்ள 9 இடங்களுக்கான விமானங்களை நிறுத்துவதாகவும் கூறியது. நியூயார்க்கின் JFK, லாஸ் ஏஞ்சல்ஸ் மற்றும் வாஷிங்டன் DC ஆகிய இடங்களுக்கு எமிரேட்ஸ் விமானங்கள் தொடர்ந்து இயக்கப்படும். ஜப்பானின் 2 பெரிய விமான நிறுவனங்களான ஆல் நிப்பான் ஏர்வேஸ் மற்றும் ஜப்பான் ஏர்லைன்ஸ் போயிங் 777 விமானங்களை குறைப்பதாகவும் தெரிவித்துள்ளனர்.